சென்னை வண்ணாரப்பேட்டை கடை வீதிகளில் தீபாவளி விற்பனை களை கட்டியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாவேந்தர். பாவேந்தன், தற்போது தீபாவளி விற்பனை எந்த அளவுக்கு வண்ணாரப்பேட்டையில களை கட்டியிருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம். நாம் தற்போது நின்று கொண்டு இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பழைய வண்ணாரப்பேட்டை. இந்த பகுதியில் பொதுவாக துணி எடுப்பதற்காக வார விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் கூடுவது வழக்கம். தற்போது பண்டிகை தினம் என்பதனால், பண்டிகை தினம் வாரத்தோட இறுதி நாள், விடுமுறை தினம் என்பதற்காக புத்தாடைகளை வாங்குவதற்கான பொதுமக்கள் இங்கே அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாக தீபாவளி அப்படின்னு சொன்னாலே புத்தாடை, பலகாரம், பட்டாசு அப்படின்றது நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரக்கூடிய காட்சிகள். பொதுவாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து புத்தாடைகளை வாங்க எங்கே செல்லான்னு பார்த்தா யோசிக்கும் போது, ஒன்று தியாகராயர் நகராக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையாக இருக்கும். குறிப்பாக வண்ணாரப்பேட்டையில் சென்னையில் இருக்கக்கூடிய மற்றும் பிற மாவட்டங்களுக்கு புத்தாடைகளை அனுப்புவதற்கான மிக முக்கியமான கடைகள் மற்றும் ஃபேக்டரிஸ் இங்கே அதிகமாக இருக்குது. இதனால் இங்கே வந்து மலிவான விலைகளில் இங்கே புத்தாடைகள் விற்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இங்கே புத்தாடைகள் தற்போது பண்டிகை தினம் என்பதனால் பல ஆடி பல ஆஃபர்கள் வந்திருக்கு. அதே போல் சென்னை சுற்றிவட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அந்த புத்தாடை வாங்குவதற்கான தினம் என்பது நாளுக்கு நாள் இந்த பகுதியில் அதிகரித்து கொண்டே இருந்தாலும், தீபாவளி பண்டிகை ஒட்டி பல்வேறு கடைகளில் ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இன்று காலையில் மழை பெய்திருந்த நிலையில் காலையிலிருந்து மதியம் வரை பொதுமக்கள் வருவதற்கான அந்த எண்ணிக்கை என்பது குறைந்திருந்தது. தற்போது ஈவினிங் டைமில் இந்த பகுதியில் பொதுமக்கள் அந்த புத்தாடைகள் வாங்குவதற்கான வரக்கூடிய பொதுமக்களோட எண்ணிக்கை என்பது அதிகமாகவே இருந்திருக்குன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி காவல்துறையும் 100க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பு கேமராக்கள், அதனை தொடர்ந்து கண்காணிப்பு அந்த கோபுரங்கள் என பல அமைக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் தற்போது இப்பகுதியில் பொதுமக்களுடைய பாதுகாப்புமே உறுதிப்படுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே போல் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அந்த பண்டிகைக்கு ஏற்ப புத்தாடைகள் என்பது புது புதிய டிசைன்களில் வந்திருக்கு. இதை வாங்குவதற்காக பொதுமக்கள் இந்த பகுதியில் கூடியிருப்பதனால இப்போதைக்கு இந்த பகுதியில் பொதுமக்களோட கூட்டம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.